வேற எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் கேளுங்க. ஆ, நேற்று செந்தில் பாலாஜி வீட்டில் ரெய்டுங்க, நிறைய நான் பேசணுன்னா 2 மணி நேரம் பேசலாங்க. இன்றைக்கி அவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குங்க இங்கே. அதனால் ப்ரெஸ் மீட் இது, நான் வந்து ஷார்ட்டாக தான் இதை சொல்ல முடியும். நான் பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கி எல்லாமே சொல்ல போகிறேன். செந்தில் பாலாஜி வீட்டில் நேற்று ரெய்டு நடக்குது. அவங்க சொல்கிறாங்க கொஞ்சம் கூட வாய் கூசாமல், யார் காவல்துறை எங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை, தகவல் கொடுக்கலையாம். தகவல் கொடுத்துருந்தா நாங்கள் வந்து அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு கொடுத்துருப்போம் அப்படின்றாங்க. ரெய்டுன்னா என்ன ஃபஸ்ட்டு? இது கூட தெரியாதா? சாதாரண ஒரு காமன் மேனுக்கே அது தெரியும். யாருக்கும் சொல்லாமல் வந்து திடீர்னு வர்றது பேர் தான் ரெய்டு. இவங்களுக்கு என்ன சம்மந்தம் பேச வர்றாங்களா, இல்லை அவங்க வீட்டு டின்னருக்கு வர்றாங்களா சாப்பிட்றதுக்கு? தகவல் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர்றதுக்கு அது பேர் ரெய்டா? எந்த ஊரில் எந்த இடத்துல ரெய்டு சொல்லிட்டு வந்திருக்காங்க இது கூட தெரியாத ஒரு காவல்துறை அதிகாரிகளுக்கு. அப்போ எந்த அளவு ஒரு கைப்பாவையாக மாறிட்டாங்க காவல்துறை என்பது இதுலேயே வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. அப்போது வீடு எகிரி குதிச்சு, செவ்வறு எகிரி குதிச்சு எங்கள் தம்பி வீட்டுக்குள்ளே போகிறாங்க, என்ன அநாகரிகமான செயல்னு கேட்குறாரு செந்தில் பாலாஜி. அப்புறம் வீடு தரங்கன்னு சொல்லி கேட்கும்போது கேட்டு திறக்கலன்னு எகிரி குதிச்சு தான் உள்ளே வருவாங்க. இதில் என்ன இருக்குது? இப்போ கேப்டன் எங்கள் வீட்லேயும் தான் ரெய்டு வந்தாங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும். விடிய காலம் 5 மணிக்கு வந்தாங்க, நாங்கள் எல்லோரையும் கேட்டுக்கு திறந்து வீட்டுக்குள்ளே வர வச்சோம். நாங்கள் காஃபி டீலாம் கொடுத்து அவங்கள உபசரித்தோம், அது வேற கதைன்னு வைங்க. அப்படி தான் வருவாங்க, என்ன எல்லாம் தகவலாம் கொடுத்துட்டு இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு ரெய்டு வரும்னா வருவாங்க. அப்போ எந்த அளவு இருக்குதுன்னு பாருங்கள்.